ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. தமிழகத்தில் அமமுக அமைப்பு செயலாளர் கே கே சிவசாமி எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் இரட்டை தலைமை பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு பின்பு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்து வருகிறார்கள். குறிப்பாக பாஜக மற்றும் அமமுக உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இணைந்து வருகிறார்கள். பாஜகவை தொடர்ந்து அமமுகவில் அனைவரும் இணைந்து வருகிறார்கள். பாஜகவினரை அதிமுகவில் இணைந்து கொண்டதற்கு அந்த கட்சி தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் கண்டனங்களை தெரிவித்து விமர்சித்திருந்தார்கள். இதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலர் எதிர்வினை ஆற்றினார்கள். இந்த சமயத்தில் பாஜகவினரை தொடர்ந்து அமமுக நிர்வாகிகளும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அணியில் இணைந்து வருவது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அந்த வகையில் மார்ச் 12 அமமுக தலைமை நிலைய செயலாளரும் திருப்பத்தூர் முன்னாள் எம்எல்ஏவுமான கே கே உமாதேவன் மற்றும் அமமுக செய்தி தொடர்பாளரும் மாநில இளைஞரணி செயலாளராக இருந்த கோமல் ஆர் கே அன்பரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார்கள். இதனையடுத்து மார்ச் 13 அன்று அமமுக மாநில இளம் பெண்கள் பாசறை செயலாளர் டாக்டர் கிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்பு அதிமுகவில் இணைந்தார். இந்நிலையில் அமமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே கே சிவசாமி இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.